இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம இறைவனை தேடி வழிபடும். இந்த இறைவன் வழிபாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு பஞ்ச குண மூர்த்தியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபடுறது? மன அமைதி வேணும், அப்ப எந்த தெய்வத்தை வழிபடுறது? எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம், அப்ப எந்த தெய்வத்தை வழிபடுறது? பாருங்க, ஒரே தெய்வம்தான், ஆனா குணங்கள் வித்தியாசமா இருக்கு. இத பஞ்ச குணம், இந்த அஞ்சு குணம் கொண்ட மூர்த்திகள் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பரமேஸ்வரர். இந்த பரமேஸ்வரர் எல்லா காரியத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் உரியவர். சட்டுன்னு கேட்டா வரத்தை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். இன்னைக்கு இந்த பஞ்சகுண மூர்த்தியை நம்ம பார்க்க போறோம். சாந்த குணம் நிறைய பேர் சார் வாழ்க்கையில எல்லாருக்கு நிம்மதி மட்டும் இல்லை, இதுக்கு என்ன சாந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா நடராஜர். மனசுல சார் ஆனந்தம் வேணும் சார், சந்தோஷம் வேணும் சார், நடராஜரை வழிபடணும். அவர் தான் ஆனந்த மூர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆனந்த மூர்த்தியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய பாருங்க சிவபெருமான் தான் மனசுக்கு நிம்மதி வேணும்னும் போது தட்சிணாமூர்த்தியை அவதரித்து உங்களை அனுகிரகம் பண்றாரு. ஆனந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், நடராஜரா இருந்து அனுகிரகம் பண்றாரு. அடுத்தது அகோர மூர்த்தின்னு சொல்றாரு, உக்ரமூர்த்தியாக பைரவர். எனக்கு ஒரு பிரச்சனை சார், இதிலிருந்து நான் ஜெயிச்சு வரணும், எத்தனையோ போராட்டங்கள்ல இருக்க நான் ஜெயித்து ஆகணும். உக்ரமூர்த்தியை அனுகிரகம் பண்ணார் பைரவர். நான் காசிக்கு போகும்பொழுது எல்லாத்தையும் கூப்பிட்டு போவேன், கூப்பிட்டு போகும்போது இந்த பைரவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினா வாழ்க்கை ஏதோ ஒரு மனதில் ஒரு தைரியம். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவள் அவ்வளோ தடுமாறின்னு இருப்பான். நான் காசிக்கு கூட்டிகிட்டு போய் பைரவர்கிட்ட நிற்க வைக்கும்பொழுது அவளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்து மனசுக்குள்ளே இருக்கும், தான் பைரவர். இந்த உக்ரமூர்த்தியாக அனுகிரகம் பண்ண. அடுத்தது பார்த்துட்டேன்னா வசீகரமூர்த்தி பிச்சாடனராய் இருப்பார் வசீகரமூர்த்தி. நீங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், ஒரு தட்ட பேசுகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை பையா நம்மளை பார்க்க வரா, அதுக்கு வசீகரம் வேணுமோன்னு, ஈர்ப்பு சக்தி வேணுமோன்னு, இந்த வசீகர மூர்த்தியாக பிச்சாடனராய் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணார் பரமேஸ்வரர். அடுத்தது பார்த்துட்டோம்னா வேண்டும் வரம். என்னால் தனித்தனியாக சொல்ல முடியாது பகவானே, நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு பலவிதமான வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சோமாஸ்கந்தராக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். எப்படி பாருங்க, சோமாஸ்கந்தராக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி அவர். அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம் பரமேஸ்வரர். இன்னைக்கு பஞ்சகுண மூர்த்தியை பற்றி நம்ம பார்த்தோம். அதனால் சுவாமியை இருக்க பிடிச்சிக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்தந்த மூர்த்தியாக வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்தந்த மூர்த்திகளை பிரார்த்தனை பண்ணுங்கள். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறான். மனசில் கஷ்டம் இருக்குது, மனசில் பயம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய, கவலையை விடுங்க, இதுவும் கடந்து போகும், வெற்றி வந்து சேரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், இறைவனையே நினைப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி.